السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والفجر وليال عشر. قال النبي صلى الله عليه وسلم: ما من أيام أحب إلى الله أن يتعبد له فيها من عشر ذي الحجة، يعدل صيام كل ليل منها بصيام سنة، وقيام كل ليلة منها بقيام ليلة القدر، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும், ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் துல்காதா மாதத்தின் நான்காவது வார ஜும்ஆவில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சென்ற வாரம் ஜும்ஆவில் குர்பானி கடமையானதனுடைய பின்னணி குறித்தும், யார் மீதெல்லாம் அது கடமை என்பது குறித்தும் பார்த்திருந்தோம். இனி நம்மை துல்ஹஜ் மாதம் தொடரவிருக்கிறது. துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்கள் மிக முக்கியமானவை. துல்ஹஜ் மாதத்தில் பிறை பத்தன்று வரக்கூடிய ஈதுல் அதுஹா என்கிற பெருநாள் மட்டும் சந்தோஷத்துக்குரியதல்ல, மாறாக துல்ஹஜ்ஜினுடைய முதல் பத்து நாட்கள், துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்பமே மிக மதிப்புக்குரியது, மரியாதைக்குரியது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு விளக்கிக் கொண்டிருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வத்தஆலா சூரத்துல் ஃபஜ்ரில் இப்படி சொல்கிறார்: வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷர். ஃபஜ்ரின் மீது, காலை நேரத்தின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷர், மேலும் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வத்தஆலா சத்தியமிடுவார். ஒரு புது விஷயம், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வத்தஆலா எதன் மீதெல்லாம் சத்தியமிட்டு சொல்கிறானோ அவை எல்லாம் மிக உன்னதமானவை, கண்ணியமானவை என்பதை மறந்துவிடக்கூடாது. பொதுவாக நாமளே அப்படித்தான், நம்மள ஒருத்தர் கடை கொடுத்துருக்குறோம், அவர் திரும்பி தரையை தரங்கிறாரு, இப்போ நம்ம சத்தியம் பண்ணுங்கம்மோ. அப்போ அவர் சத்தியம் பண்ணும்போது சாதாரண விஷயங்கள் மீது சத்தியம் பண்ணால் சத்தியத்தை ஏற்றுக்க மாட்டோம். நாம் எதை கண்ணியம்னு நினைப்போமோ அதன் மீது சத்தியம் சொல்ல சொல்லுவோம். மார்க்கம் தெளிவாக இருக்கிறது, கண்ணியத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ்வின் மீது மட்டுமே சத்தியம் செய்யணும். ஆனால் நாம் கொஞ்சம்
அதை கவனிக்காம அம்மா மேல சத்தியம் செய்ய புள்ள மேல சத்தியம் செய்ய சொல்லுவோம். நாம என்னன்னா அதை கண்ணியமா நடப்போம். ஐயோ நான் இந்த சத்தியத்துக்கு என்ன என் முண்டாட்டுக்கு ஏதாவது ஆயிடுமோ, என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோ, எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமோ என்கிற பயம் அவர்களை சரியாக சத்தியம் செய்ய வைக்கும். அல்லாஹ் ஜல்லஷானு குபத்தானாவை பொறுத்தவரை அவன் எந்த பொருட்களின் மீதெல்லாம் சத்தியம் செய்கிறானோ அந்த பொருட்கள் எல்லாம் மிக உன்னதமானவை, மிக கண்ணியமானவை. அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லஷானு குபத்தாலா வலையாளின் அஷர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ஜல்லஷானு குபத்தாலா சொல்கிற இந்த பத்து இரவுகள் எது என்பது குறித்து பல விதமான கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு சில முஃபஸ்ஸிரீன்கள் குர்ஆன் விரிவுரையாளர்கள் ரமலானுடைய இறுதி பத்து என்பார்கள். ஒரு சில முஃபஸ்ஸிரீன்கள் விரிவுரையாளர்கள் முஹர்ரம் உடைய முதல் பத்து என்பார்கள். ஆனால் அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் அதிகமான குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த பத்து நாட்கள் என்பது துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப பத்து தினங்கள் என்று சொல்வார்கள். அப்ப அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஈதுல் அதுஹா என்கிற பெருநாளை மட்டுமல்ல அதன் மீது சத்தியம் செய்யல, பத்து நாட்களின் மீதும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சத்தியம் செய்கிறார். காரணம் இந்த பத்து நாட்களும் கண்ணியமானவை, முக்கியமானவை என்பதை கருத்தில் கொண்டு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா மின் அய்யாமின் அஹப்ப இலல்லாஹி அய்யுத்அபத லஹு ஃபீஹா மின் அஷ்ரி ஜில்ஹிஜ்ஜா. துல்ஹஜ் மாத பத்து நாட்களில் செய்யப்படுகிற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக அதிகம் பிரியத்துக்குரியவை. அதுபோல பிரியமான நாட்கள் அல்லாஹ்விடத்தில் வேற எதுவும் இல்லை. அல்லாஹ் அதை அவ்வளவு பிரியப்படுகிறான் அந்த பத்து தினங்களை. சிறப்ப என்ன செய்யணும் அந்த பத்து தினங்களில்? தென்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்வார்கள், யஅதிலு ஸியாமி குல்லி யௌமின் மின்ஹா பிஸியாமி ஸனா. இந்த பத்து தினங்களில் ஒரு நாள் நோன்பு இருப்பது, இந்த பத்து தினங்களில் ஒரு நாள் நோன்பு இருப்பது ஒரு வருடம் நோன்பு இருப்பதற்கு சமம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வார்த்தை. ஒன்று உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வரக்கூடாது, பத்து நாட்கள் அப்படின்னா பத்தாவது நாள் ஈது பெருநாள், பத்தாவது நாள் நோன்பு இருப்பது ஹராம், அதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. எல்லோரிடத்திலேயும் பத்தாவது நாள் ஈதுடைய தினத்தன்று நோன்பு நோப்பது ஹராம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே பத்து தினங்கள் இதில் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கிறாங்கன்னு அந்த பத்து என்பதை கொண்டு நோக்கம் ஆரம்ப ஒன்பது நாட்கள். பத்தாவது நாளுடைய அமலும் அல்லாவிடத்தில் பிரியத்துக்குரியதுதான், ஆனால் பத்தாவது நாளில் நோன்பு என்பது கிடையாது. அமல்கள் இருக்கு, அதிகப்படியான தொழுகை இருக்கிறது, நஃபீலான தொழுகைகள் இருக்கிறது, சதக்காக்கள் இருக்கிறது, தர்மங்கள் இருக்கிறது, இவைகள் எல்லாம் இருக்குது. இந்த அமல்கள் அல்லாவுக்கு மிக பிரியமானவைகள். ஆனால் பத்தாவது தினத்தில் நோன்பில்லை, ஈதென்று நோன்பில்லை. மார்க்கத்தில் ஐந்து தினங்கள் நோன்பு ஹராமாக்கப்பட்ட தினங்கள், கண்டிப்பா நோன்பு வைக்க கூடாது என்கிற தினங்கள் ஐந்து தினங்கள். ஒன்று ஈதுல் ஃபித்ர் என்கிற பெருநாள், நோன்பு பெருநாள். இரண்டாவது ஈதுல் அதுஹா என்கிற ஹஜ் பெருநாள். அதற்கு பிறகு ஹஜ் பெருநாளைக்கு பிறகு இருக்கக்கூடிய அய்யாமுத் தஷ்ரீக் என்று சொல்லப்படுகிற மூன்று தினங்கள் துல்ஹஜ் பிறை 11, 12, 13. இந்த ஐந்து தினங்கள் மார்க்கத்தில் நோன்பு வைப்பது ஹராமாக்கப்பட்ட தினங்கள், கண்டிப்பாக நோன்பு வைக்க கூடாது. அப்ப இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது துல்ஹஜ்ஜினுடைய பிறை ஒன்றில் இருந்து ஒன்பது வரைக்கும் உண்டான ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு நாளும் நோன்பு இருந்தால் ஒரு நோன்பு யஹதிரு சியாமி சியாமு குல்லி யௌமின் மின்ஹா பிஸியாமி ஸனா. ஒரு நாள் நோன்பு இருப்பது ஒரு வருடம் நோன்பு இருப்பதற்கு சமம். ஒரு இரவு இரவில் நின்று வணங்குவது லைலத்துல் கத்ரில் நின்று வணங்குவதற்கு சமம் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். திருமிதியினுடைய 258வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும், மற்ற கிரந்தங்களிலேயும் பதியப்பட்டிருக்கிற ஹதீஸ் இந்த ஹதீஸ். அந்த அடிப்படையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகிற விஷயம், ஈத் என்கிற நாள் மட்டும் சந்தோஷத்திற்குரிய நாள் அல்ல,
துல்ஹஜ்ஜுடைய பிறை ஒன்றிலிருந்து பத்து தினங்களுமே சந்தோஷத்துக்குரிய நாள்கள், அவைகள் அல்லாவிடத்தில் அதிகமாக அமல் செய்வதற்குரிய நாள்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவும் தமிழ் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள். 22வது சூராவுடைய 34வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَلِكُلِّ أُمَّةٍ جَعَلْنَا مَنْسَكًا لِيَذُكُرُ اسْمَ اللَّهِ عَلَى مَا رَزَقَهُمْ مِنْ بَهِيمَةِ الْأَنْعَامِ. நாம் ஒவ்வொரு கூட்டத்தவர்களுக்கும் சமூகத்தவர்களுக்கும் சில குறிப்பிட்ட நாட்களை சிறப்பு நாட்களாக தந்திருக்கிறோம். இந்த لِيَذُكُرُ اسْمَ اللَّهِ عَلَيْهَا அந்த நாளில் அவங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வின் மீது அதிகமாக விக்கிர் செய்ய வேண்டும். அலா மா ரஸக்கஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த குர்பானிக்குண்டான அன்ஆம்களை ஆடு மாடு ஒட்டகங்களை நமக்கு வசதிப்படுத்தி தந்ததற்காக, அதை கொடுக்கும் வசதி வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்ததற்காக அல்லாஹ்வை அதிகமாக விக்கிர் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த ஆயத்தில் சொல்லி காட்டுவார். இதன் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஃபதலு அய்யாமி துன்யா அய்யாமுல் அஷர், இந்த உலகத்தினுடைய நாட்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான நாட்கள், சிறப்புக்குரிய நாட்கள் துல்ஹஜ்ஜுடைய பத்து நாட்கள் தான். கீழே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்படுகிறது, வலா மிதுலுஹுன்ன ஃபீ ஸபீலில்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஒருவர் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்து சுகங்களையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்காக போகிறாரே, அந்த ஃபீஸபீல் இல்ல அல்லாஹ்வுடைய பாதையில் செல்கிற ஜிஹாதை விடவா, அதுக்கு கூட மதிப்பில்லையா என்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா மிஸ்லுஹுன்ன ஃபீ ஸபீல் இல்ல இல்லா ரஜுலன் அஃபர வ பிஹி பித்துரா. இது போன்ற பல ஹதீஸ்கள், இது மாதிரியான ஹதீஸ்கள் வரும். அதில் விளக்கமாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஆம், அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று ஒரு மனிதன் இந்த சிறப்புக்கு தகுதி உள்ள மனிதனாக மாறுவான். யாரு? அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு சென்று அங்கேயே தன்னை ஷஹீதாக்கி கொண்டவர். அவருக்கு இதே அளவு நன்மை கிடைக்கும். அவர் சிறந்தவர்னு கூட சொல்லலாம் சொல்லல, அவருக்கு இதே அளவு நன்மை கிடைக்கும். ஆனால் ஒருவர் ஷஹீத் ஜிஹாதுக்கு போகிறார், ஜிஹாதுக்கு போய் வெற்றியோடு அல்லது தோல்வியோடு திரும்பி வருகிறார் என்றால் அவரை விட இந்த பத்து தினங்களே சிறப்புக்குரியவை என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். இந்த பத்து நாட்கள், துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப பத்து நாட்கள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை இந்த ஆயத்தும் ஹதீஸும் நமக்கு உணர்த்தும். இந்த பத்து தினங்களில் தான் இஸ்லாமிய அடிப்படை சட்டங்கள் என்று சொல்கிறோமே, ஐந்து கடமைகள். இஸ்லாமிய கடமைகள் என்ன அப்படின்னா அஞ்சுன்னு சொல்றோமா இல்லையா, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இந்த ஐந்தும் தான் இஸ்லாத்தின் தூண்கள், இஸ்லாத்தை தாங்கி நிற்பவை என்று சொல்கிறோமே. இந்த ஐந்தும் ஒன்று சேருகிற காலம் துல்ஹஜ்ஜுடைய பத்து தினங்கள். வேற எந்த காலத்திலேயும் இந்த ஐந்து கடமைகளும் ஒரு சேர கிடைக்காது. இந்த தினங்கள், இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான் இது சாத்தியமாகிறது. கலிமா இருக்கு, முஸ்லிமா இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். தொழுகை எல்லா காலங்களையும் போல இந்த காலங்களிலேயும் தொழுகை இருக்கிறது. நோன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கார்கள், இன்றைய பத்து தினங்களில் ஒரு நாள் நோன்பு இருப்பது ஒரு வருட நோன்புக்கு சமம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள். துல்ஹஜ்ஜு மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து முதலிலிருந்து முதல் பிறையிலிருந்து ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது முஸ்தஹப்பு, மிக முக்கியமான முஸ்தஹப்பு. அது ரொம்ப நன்மை தரக்கூடிய காரியம், நல்லவை என்று இமாம் இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப இங்க நோன்பு இருக்கிறது, ஜக்காத், ஜக்காத்தினுடைய நோக்கம் ஈவது, தர்மம் செய்வது. ஜக்காத்தும் இந்த காலத்தில் கொடுக்கலாம், இந்த காலத்துல கடமையான ஜக்காத்தாக இருந்தால் அதை இந்த காலத்திலேயே கொடுக்கலாம். அதை அல்லாமல் போனாலும் சதக்காக்கள் இந்த காலங்களில் இருக்கிறது, நாலு கடமை வந்துருச்சு. அதையும் தாண்டி ஹஜ்ஜு, துல்ஹஜ்ஜு மாதம் பிற 8, 9, 10, 11, 12 இந்த ஐந்து தினங்கள் தான் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றக்கூடிய காலங்கள். இந்த காலங்களும் இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்பத்தில் தான் கிடைக்கிறது. ஆக ஐந்து கடமைகளும் ஒரு சேர நிறைவேற்றக்கூடிய இடம்
ஒரு சேர நிறைவேற்றக்கூடிய காலம் துல்ஹஜ்ஜாவுடைய ஆரம்ப தினங்கள். எனவே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆரம்ப தினங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தார்கள். ஒமா யசாலு அபுதி யதகர்ரபு இலைய பின் நவாஃபிலி ஹத்தா உஹிப்பஹு என்பார் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. என் அடியால் என்னை நோக்கி ஒரு ஜான் வந்தால் நான் ரெண்டு ஜான் வர்றேன், ஒரு முளம் வந்தால் நான் பல முளங்கள் வருகிறேன், அவனிடத்தில் நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன் என்று தொடர்கிற அந்த ஹதீஸ குதுசியில் அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஹதீஸ குதுசியில் இறுதி வார்த்தை ஒமா யசாலு அபுதி யதகர்ரபு இலைய பின் நவாஃபிலி, என்னுடைய அடியான் நஃபீலான உபரியான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான், அத்தா உஹிப்பஹு இறுதியாக நான் அவனை விரும்ப ஆரம்பித்து விடுவேன் என்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. இந்த நஃபீலான வணக்கங்களை அதிகமதிகம் நிறைவேற்றக்கூடிய காலம் இந்த காலங்கள். குறிப்பிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், மா மின் அய்யாமின் ஆலமு இன்தல்லாஹி வலா அஹப்ப இலைஹி الامل فيهن من هذه الايام الاشر. الله அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியத்துக்குரிய நாட்கள், அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான நாட்கள் என்றால் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து தினங்கள் தான். சரி, என்ன செய்யணும் அந்த பத்து தினங்களில்? சத்திரு ஃபீஹின்ன மின தஹ்லீலி வ தக்பீரி வ தஹ்மீர். இந்த காலங்களில் பத்து தினங்களில் நீங்கள் தஹ்லீல் என்று சொல்லப்படக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹை அதிகப்படுத்துங்கள், தக்பீரை அல்லாஹு அக்பர் என்கிற தக்பீரை அதிகப்படுத்துங்கள், தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற ஹம்தை புகழை அதிகப்படுத்துங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த பத்து தினங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நெருக்கத்தை பெறக்கூடிய நாட்கள், அதிகமாக அல்லாஹ்வை நெருங்குகிற நாட்களில் உங்களுடைய தஸ்பீஹ்களை உங்களுடைய திக்ருகளை அதிகப்படுத்துங்கள் என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ பத்து தினங்கள் ஆரம்பத்தை பார்த்தால் வருகிற 22ஆம் தேதி 29ஆவது பிறை ஆரம்பமாயிடும். 29ல் மகரிபில் பிறை பார்க்க வேண்டிய நாள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், இதா ரஐதும் ஹிலால ஜில்ஹிஜ்ஜா வ அராத அஹதுக்கும் அய் யுஹிய, துல்ஹஜ்ஜினுடைய பிறையை நீங்கள் பார்த்து விட்டால் உங்களில் யார் யார் எல்லாம் உஹியா கொடுக்க வேண்டும், குர்பானை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, நாட்டம் கொண்டிருக்கிறீர்களோ, அவர்கள் ஃபல் யம்ஸுத் அன் ஷஹ்ரிஹி வ அலுஃபாரிஹி ஹத்தா யுஹிய, அவர்கள் தங்களுடைய உதுகியாவை கொடுக்கும் வரை தங்களுடைய நகங்களை முடிகளை களைய வேண்டாம், நீக்க வேண்டாம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள். அப்ப பிறை பார்ப்பதற்கு, துல்ஹஜ் பிறையை பார்ப்பதற்கு முன்பாக, 22ஆம் தேதிக்கு முன்பாக ஒருவேளை களைய வேண்டிய நகங்கள் அல்லது முடிகள் இருக்கும் பட்சத்தில் உதுகியா கொடுப்பவர்கள், யார் உதுகியா கொடுக்கிறோமோ, யாருடைய பேரில் உதுகியா கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் இவைகளை தவிர்ப்பது நல்லதல்ல. இந்த தடையை கூட மார்க்க அறிஞர்கள் ஹராம் என்று ஒரு சிலர் சொன்னாலும் கூட அதிகமான மார்க்க அறிஞர்கள் மக்ரூஹ் என்றே சொல்கிறார்கள். முடி களையக்கூடாது, நகத்தை எடுக்கக்கூடாதுங்கிறது ஹராம் என்கிற அர்த்தத்தில் அல்ல. ஒருத்தர் உதுகியா கொடுக்கணும், குர்பானி கொடுக்கிறவர் தான், துல்ஹஜ் மாதம் பிறையும் பார்த்துட்டாரு, பார்த்த பின்னாடி நகத்தை வெட்டிட்டாரு, ஹராமா? இல்லை. அவர் அதுக்கு பதிலாக ஏதாவது பிதியாக்கள் கொடுக்கணுமா, தண்ட குற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கா? இல்லை, எதுவும் இல்லை. ஏன்னா தௌபா செஞ்சுக்கலாம், அல்லா டையா அல்லா தெரியாம இந்த குற்றம் நடந்துச்சு, தவறு நடந்துருச்சு அப்படின்னு தௌபா செய்யலாமே தவிர மற்றபடி இது ஒரு பெரிய ஹராமான காரியம் இல்லை, அது முதல்ல மனசுல வச்சுக்கணும். ஆனா நாம செய்யற பெரிய மோசமான காரியம் என்ன தெரியுமா, உதுகியாவெல்லாம் கொடுப்போம், குர்பானையெல்லாம் கொடுப்போம், குர்பானை கொடுக்கறதுக்காக நகத்தை எடுக்கணும், துல்ஹஜ்ஜிக்கு முன்னாடியே பெற பார்க்கறதுக்கு முன்னாடி நகத்தை எடுத்துருவோம், முனிய கட் பண்ணுமா, அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவோம். ஆனா அதே குர்பானை கொடுக்குறவங்க இந்த 10 நாளாவது 5 வேளை தொழுகையை ஒழுங்கா தொழுகிறாங்களா என்பது கேள்விக்குரிய. குர்பானினா குர்பானி வந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்குண்டான மிக பெரும் வழி, ஆரம்ப வழியே இங்க டான்ஸ் ஆடிட்டு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்குண்டான முதல் படி தொழுகை, தொழுகையே அங்க ஒண்ணுமில்லை, குர்பானிலாம் கொடுக்கிறாரு, குர்பானி எல்லாம் செய்யறாரு, ஆனா 5 வேளை தொழுகை இந்த 10 நாட்களிலாவது இருக்கிறதா என்று கேள்வி. அதனால இதையும் சேர்த்தே ஞாபகத்துல வைக்க, செய்யக்கூடாதது முடியெடுக்க கூடாது, நகத்தெடுக்க கூடாது என்றால் கண்டிப்பாக செய்ய வேண்டியது
உதுகியா என்கிற அந்த உன்னதமான அமலை விட மிக உன்னதமான அமலாக எப்போதும் தொடர்வது தொழுகை. இதில் பாரபட்சம் கூடாது. சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்பானியை சுன்னத்தை முஅக்கதான்னு சொல்றாங்க. ஆனா தொழுகையை பொறுத்தவரை எல்லோரும் ஃபர்துன்னு சொல்றாங்க. கண்டிப்பா தொழுகைதான் ஆகணும்னு சொல்றாங்க. ஒரு தமாசா சொல்லுவாங்களா இல்லையா, தலப்பா கட்டுறது சுன்னத்து தான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கோமணத்தை அவுத்தா தலப்பா கட்டுவாங்க. மானத்தை மறைப்பது, மானத்தை அடுத்தவர்களிடமிருந்து காப்பாற்றுவது மறைக்கிறது, அது ஃபர்து, அது அவசியம். அதை விட்டுட்டு தலப்பா கட்டிட்டு நான் சுன்னத்தை நிறைவேற்றிட்டேன்னு சொன்னா அது அறியாமை. அதே போல ஃபர்துகளில் மிக அதிகமான முக்கியத்துவம் காட்டணும் என்பதை ஞாபகத்தில் வைக்கிறது. அப்ப துல்ஹஜ்ஜினுடைய பிறை ஆரம்பத்துக்கு முன்பாக, ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியது, உதுகியா கொடுப்பவர்களாக இருந்தால் அவர்கள் நகத்தை முடியை முன்னரே அகற்றிக் கொள்வது. அதுக்கு அர்த்தம் இதல்ல, தாடிலாம் இருந்துச்சுன்னா நல்லா சுத்தமா மடிச்சுட்டு வச்சுட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதெல்லாம் பாதுகாக்கும், அது சுண்ணத்தான அமல். முடி எடுக்க சொன்னாங்கிறதுனால ஒட்டுமொத்தமா எடுக்கிறது அல்ல, எது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த முடிகளை களைவதற்குண்டான காலம் அது. இல்லாத ஆரம்பிச்சிச்சு, பிறை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அனைமா அஞ்சு பிறந்தாலும் அந்த பிரச்சனை அதிகபட்சம் வர்றதில்லை. ஏன்னா பிற பார்த்து பத்தாவது நாள்ல தான் பிறந்த கொண்டாட போறோம். அதனால கொஞ்சம் குழப்பம்னா முன்னாடியே முடிஞ்சிடும். பத்து நாளைக்கு முன்னாடியே பார்த்தாங்களா பார்க்கலையா, அங்க பார்த்தாங்களா இங்க பார்த்தாங்களா, இதெல்லாம் முடிஞ்சிடும். நோம்பு பெருந்தா மாதிரி கடைசி நேரத்து டென்ஷனுங்கிறது அஞ்சு பெருந்தாலாம் கிடையாது. அதனால அது சிரமம் இல்லை. நம்ம எப்போதும் சொல்வதை போலவே இப்பவும் சொல்லுவோம், யாராவது ஒருத்தன் அங்க பார்த்தானா இங்க பார்த்தானா, காலத்துக்கெல்லாம் கண்ணு குருடா இருக்கிறவனுக்கு கூட இந்த காலத்துல மட்டும் எப்படிதான் திடீர்னு வெளிச்சம் வருமோ தெரியல. ஊரே உலகமே பார்க்காம இருக்கும் போது இந்த குருட்டு பையனுக்கு மட்டும் நல்லவே தெரிஞ்சது. வேற நான் மட்டும் பார்த்துட்டேன், என் வீட்டுக்கு மேல நின்றுச்சு பக்கத்துல நின்றுச்சு, அதை சீகரிக்கிற அதை ஏற்றுக்கொள்கிற இன்னொரு நாலு குருடர்கள், ஆக ஒரு அஞ்சு குருடர்கள் பத்து குருடர்கள் ஒண்ணு செஞ்சுட்டு இன்னொரு நாள் என்று அறிவிக்கிற கூத்துகள் எல்லாம் இப்பவும் நடக்கத்தான் செய்யணும். நாம இருக்க வேண்டியது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, அலைக்கும் பில் ஜமாஆ, நீங்கள் கூட்டு முயற்சியை ஜமாஅத்தை ஒட்டுமொத்த சமூகமும் எந்த கூற்றில் இருக்கிறதோ அந்த கூற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க சமூகத்தோடு சேர்ந்திருங்கள், சமூகத்தை விட்டு பிரிஞ்சு போனவர்களோடு சேர்ந்திருக்காதீர்கள். சொல்லுவாங்களே அதே போல அழைக்கும் பின் ஜமாஆ, நாம் சமூகம் என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு கட்டுப்பட வேண்டும். ஜமாஅத்துலமாவும் காசிகளும் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. பிறை பார்க்க வேண்டிய கடமை வெறும் கேட்டுட்டு வாய் பேசுற கடமை மட்டுமல்ல, பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த காலத்தில் பிறையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவைகளை செஞ்சுட்டோம். பார்த்த பிறகு தக்பீர் சொல்றோம்ல, பிறை எட்டுனுடைய ஃபஜ்ரில் இருந்து தக்பீர் ஆரம்பமாகும். தக்பீர் ரெண்டு வகை, தக்பீர் முக்கையது ஒன்று இருக்கிறது, முகமும் இருக்கு. முக்கையதுனா குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லப்படக்கூடிய தக்பீர், அதுதான் ஒவ்வொரு அந்த எட்டிலிருந்து பிறை பதிமூணுடைய அசர் வரைக்கும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாலும் சொல்லுகிற தக்பீர். மற்ற நேரங்கள் முழுவதும் தக்பீர் சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா சஹாபிகளுடைய வரலாறுகளை பார்க்கிற போது பிறை ஒன்றிலிருந்து தக்பீர் சொல்ல ஆரம்பிப்பாங்களாம். துல்ஹஜ்ஜி பிறை ஒன்றிலிருந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இந்த தக்பீரை எப்ப ஆரம்பிப்பாங்க? பெருநாளைக்கு மட்டும் இல்ல, பிறை எட்டினுடைய சுபுவுக்கு பிறகு துஹருக்கு பின்னாடி என்ற பத்துடைய தொழுகைகளில் மட்டுமல்ல, அதிகமாக சொல்லலாம் சொன்னாங்கல்ல துல்ஹஜ்ஜி பிறை ஒன்றை நீங்கள் அடைந்து விட்டால் தக்பீர்களை லா இலாஹா இல்லல்லாஹை ஹம்துகளை அல்ஹம்துலில்லாஹை அதிகமாக்குங்கள் என்பார்களே, அதுபோல தக்பீர் முழக்கங்களும் பிறை ஒன்றிலிருந்தே சொல்வதற்கு தகுதி படைத்தது. எப்போதெல்லாம் குர்பானி கடாய்களை பார்ப்போமோ, குர்பானி பிராணிகளை பார்ப்போமோ, அப்போதெல்லாம் தக்பீர்களை சொல்வது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. எனவே சிறை ஒன்றிலிருந்தே நம்முடைய அமல்கள் ஆரம்பிக்க வேண்டும். அதிகமான அமல்களை இந்த காலங்களில் நாம் செய்ய வேண்டும். நோன்புகள் நோட்பது, நஃபீலான வணக்கங்கள் புரிவது, நம்முடைய திக்ர்களை அதுக்கார்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்வது, இவைகளை எல்லாம் இந்த காலங்களில் நாம் அதிகப்படுத்த வேண்டும், அதிகமான காலங்களில் செய்ய வேண்டும். இனி அடுத்ததாக குர்பானிக்குண்டான ஆடுகளை, ஏற்கனவே ஆடு மாடெல்லாம் என்ன வயசு இருக்கும் என்கிறத பத்தி போன வாரம் பேசிட்டோம். இப்போ புதன்கிழமை என்ன அநேகமா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை துல்ஹஜ்ஜி பிறை ஒன்று அல்லது இரண்டு அது இருக்கத்தான் வாய்ப்பு. அதிகமாக அதுக்கு பிறகுதான் ஆடுகள் எல்லாம் போய் வாங்க போகக்கூடிய சூழல்கள் இருக்கும், வாங்குற மாதிரி இருக்கும். எனவே ஆடுகளுடைய குறைகள் என்னென்ன இருக்கக்கூடாது? சாதாரணமா ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா தெளிவாக தெரியக்கூடிய குறைகள். ஒரு ஆடு கண்ணே இல்லை,
குருடு. ஒரு ஆடு அல்லது ஒரு மாடு நடக்கவே முடியல. அதனாலதான் சொல்லுவாங்க குர்பானி கொடுப்பதற்கு இருக்கிற இடத்திலிருந்து எங்க குர்பானியினுடைய பிராணியை கட்டிப்பட்டிருக்கிறோமோ அதிலிருந்து அறுக்கிற இடம் வரைக்கும் தானாக நடந்து வருகிற சக்தி இருக்கும். தானா நடந்து வர முடியல, நம்ம தூக்கிட்டு கொண்டு வந்து அறுத்தோம், நடக்கவே முடியல, அதனால ஒடிஞ்சு போயிருக்குதுன்னா அது நொண்டி. நொண்டி குருடு வெளிப்படையான நோய். உடம்பெல்லாம் செதிலா இருக்கு, புண்ணா இருக்கு, பார்க்கறதுக்கே அருவறுப்பா இருக்கு. இவைகள் எல்லாம் வெளிப்படையாக தெரியக்கூடிய குறைகள். இந்த குறைகள் உள்ள ஆடுகளை மாடுகளை கொடுப்பது கூடவே கூடாது, குர்பானியே கூடாது. அப்ப இது மாதிரியான வெளிப்படையான குறைகள் கம்பல்சரி இருக்கக்கூடாது, கண்டிப்பா இருக்கக்கூடாது. இதை தாண்டி காது பாதி வெட்டியிருக்கு, வாலில் பாதி வெட்டியிருக்கு, கொம்பு பாதி உடஞ்சு போய் நிற்குது, இது மாதிரியான குறைகள் இருக்கும் பட்சத்தில் இது எல்லாத்துலேயும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி. அந்த பிராணியினுடைய ஒவ்வொரு பார்த்து தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலையும் மூன்றில் ஒரு பகுதி வரை துண்டிக்கப்பட்டிருந்தால், காதில் மூணில் ஒரு பகுதிக்காவது சுத்தமாக அறுபட்டு போச்சு, அறுத்து தனியாகவே வந்துருச்சு, ரெண்டு பங்கு காது ஆட்டுக்கு இருக்கு, ஒரு மாதிரி கூடும் குறையல்ல. இது மாதிரி ஒவ்வொன்றும் வச்சுங்க, வாலு மூணுல ஒரு பகுதி வால் சுத்தமா வெட்டப்பட்டிருக்கு, ரெண்டு பகுதி வால் இருக்குது, குர்பானி கூடும். மூன்றில் ஒரு பகுதிக்கும் அதிகமாக ஒரு பகுதி துண்டிக்கப்பட்டிருந்தால் அது குறைவுள்ளது. இப்போ காதுல ரெண்டு பகுதி காது அறுபட்டிருக்கு, வெறும் தனியா தொங்குனா இல்ல, சுத்தமா இல்ல. அதுக்கு பொருள் என்ன, ஒரு இடத்துல அடையாளங்களுக்கு போடுவாங்க, காதுல ஓட்ட போடுவாங்க, கொம்புல ஓட்ட போடுவாங்க, இதெல்லாம் அடையாளங்களுக்காக, இதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஓட்ட போடுறது பிரச்சனை. அதனாலதான் தெளிவாகவே சொல்லிட்டேன், மூன்றில் ஒரு பகுதி சுத்தமாக இல்லாமல் போனாலும் அந்த பிராணியை குர்பானி கொடுப்பது கூடும். மூன்றில் ஒரு பகுதியை விட அதிகமாக சுத்தமாக இல்லாமல் இருந்தால் அந்த பிராணியை குர்பானி கொடுப்பது கூடாது. எனவே வாங்கும்போது அது மாதிரியான பாதிப்புகள் இல்லாத பிராணிகளை வாங்குவதற்கு முயற்சி செய்யணும். இனி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதனுடைய நிலைகள் குறித்தும் அறுப்பு முறைகள் குறித்தும் அடுத்த வாரம் பார்ப்போம். புனிதமான இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப நாட்களுடைய பரக்கத்தால் நம்மை பீடித்திருக்கிற மோசமான நோய்களை விட்டும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்து அனுப்புவானாக. அவனுடைய இறை இல்லங்களில் நிம்மதியாக சந்தோஷமாக வணங்கக்கூடிய அவனை வணங்குகிற வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.